ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு அவர் சேனல் டார்கெட் ஒன் நைன்டிஐஏஎஸ் அகாடமி நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டுடே சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் டர்ம் த்ரீல யூனிட் த்ரீ த ஜங்கல் புக்கோட கொஸ்டின் ஆன்சர்ஸ் பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஃபர்ஸ்ட் வார்ம் அப் வார்ம் அப்பில் லுக் அட் த பிக்சர் கிவன் பிலோ அண்ட் டாக் அபவுட் தயர் ஹேபிட்டட் ஸோ இந்த பிக்சர் பார்த்து அதை டிஸ்கிரைப் பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ லைக் ஃபேமிலிஸ் இருக்குது ஸோ இதில் காயின் கவுண்ட் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஸோ வாங்க ஆன்சர் பார்ப்போம் ஸோ தி ஆன்சர் இஸ் இட் இஸ் அ ஸ்மால் ஃபேமிலி தே ஹாவ் ஒன் பாய் அண்ட் ஒன் டாட்டர் தே ஆர் சிட்டிங் அட் தி டேபிள் தே ஆர் ஃபவுண்ட் கவுண்டிங் த காயின்ஸ் ஸோ என்ன சொல்கிறாங்க இது ஒரு ஸ்மால் ஃபேமிலி ஒரு பையன் ஒரு பொண்ணு இருக்காங்க ஸோ அவங்க காயின்ஸ் வந்து கவுண்ட் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட் பி ஸோ பியில் வந்து டைகரும்

அண்டு அந்த மதர் டைகர் வந்து எங்கேயும் ரொம்ப சீரியஸாக பார்த்துட்ருக்கேன் ஸோ செகண்ட் இமேஜில் கொரில்லா இருக்குது கொரிலா வந்து அதோடய குழந்தைய ரொம்ப கேர் பண்ணி பார்த்துட்ருக்கு ஸோ லிசனிங் லிசன் டு யுவர் டீச்சர் ரீட் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் தி கேரக்டர் ஃப்ரம் தி ஸ்டோரி ஐடென்டிஃபை த கேரக்டர் பேஸ்ட் ஆன் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் ரைட் த நேம் இன் த ஸ்பேஸ் ப்ரொவைடர்ட் நம்பர் ஆஃப் தி கேரக்டர்ஸ் இன் சீக்வன்ஸ் ஆஸ் தே அப்பியர் இன் தி ஸ்டோரி ஸோ லைக் ஸ்டோரியில் படித்து இந்த கேரக்டர்ஸ் அந்த இமேஜ் வச்சு எந்த கேரக்டர் அப்படின்னு நேம் எழுதி அதோட கேரக்டரிஸ்டிக் எழுதி சொல்லியிருக்காங்க ஸோ வாங்க ஆன்சர் பார்ப்போம் ஃபர்ஸ்ட் ஒன் ஸோ இந்த இமேஜில் வந்து ஒரு வல்ஃப் வல்ஃபிருக்கு ஸோ ஆன்சர் பார்ப்போம் ஸோ தி ஆன்சர் இஸ் மதர் வல்ஃப் ஸோ இது வந்து ஒரு மதர் வல்ஃப் மதர் வல்ஃப் இஸ் தி ப்ரொடெக்டர் ஆஃப் தி மேன் கப் அண்ட் ரைஸஸ் ஹிம் ஆஸ் ஹர் ஓன் ரெடி டு லிசனிங் லிசன் டு யுவர் டீச்சர் ரீட் அ டி ஸ்கிரிப்ஷன் ஆஃப் தி கேரக்டர் ஃப்ரம் த ஸ்டோரி ஐடென்டிஃபை தி கேரக்டர் பேஸ்ட் ஆன் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் ரைட் த நேம் இன் த ஸ்பேஸ் ப்ரொவைடர் நம்பர் தி கேரக்டர்ஸ் இன் சீக்வன்ஸ் ஆஸ் தி அப்பியர் இன் தி ஸ்டோரி ஸோ கீழே கொடுத்துருக்க இமேஜஸ் பார்த்தா அந்த கேரக்டர் நேமும் அதோட கேரக்டரிஸ்டிக்கும் எழுத சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் மதர் வெல்ஃப் மதர் வெல்ஃப் ஈஸி ப்ரொடெக்டர் ஆஃப் தி மேன் கப் அண்ட் ரைசஸ் ஹிம் ஆஸ் ஹர் ஓன் ரெடி டு டை இன் அண்ட் ஆர்டர் டு ப்ரொடெக்ட் ஹிம் ஷீ இஸ் ஸ்ட்ராங் அண்ட் பிரேவ் ஸோ ஃபர்ஸ்ட் இமேஜ் இருக்கிறது மதர் வுல்ஃப் மதர் வுல்ஃப் தான் மேன் கப்போட ப்ரொடெக்டர் ப்ளஸ் அவங்க தான் அவனை வளர்த்தாங்க மேன் கப்காக எனிடைம் சாக கூட ரெடியாக இருந்தாங்க அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங் அண்ட் பிரேவ் ஸோ செகண்ட் இமேஜ் ஷேர்கான் ஜங்ரி ஹீ இஸ் அ வயலண்ட் அண்ட் இன்ஸ் இன்டென்சிவ்

ஸோ தேர்ட் இமேஜில் இருக்கிறது கப் ஸோ இந்த மேன் கப் வந்து டைகர் தூக்கிட்டு போயிடுச்சு ஃபார்ச்சுனேட்டாக எஸ்கேப் ஆகி ஒரு குகிக்குள்ளே போய் ஒரு வுல்ஃப் ஃபேமிலியோட ஜாயின் ஆயிட்டான் அதிலேருந்து அந்த மதர் வல்ஃப் தான் வந்து இவனை தன்னோட குழந்தை மாதிரியே பார்த்துக்கிட்டாங்க அவனுக்கு மோக்லி அப்படின்னு பேர் வச்சாங்க ஸோ நெக்ஸ்ட் இமேஜ் ஃபாதர் வல்ஃப் ஹி லுக்டு ஆன் அமேஸ்ட் ஹி நியூ த மதர் வல்ஃப் சேவ் மேன் கப் இனி ஹவ் ஸோ இவர் தான் ஃபத் ஃபாதர் வல்ஃப் ஃபாதர் வல்ஃப் வந்து ரொம்ப அமேஸா அமேசிங்கான கேரக்டர் ஸோ அவங்களுக்கு எப்படியும் தெரியும் மதர் வுல்ஃப் வந்து இந்த மேன் கப்பை சேவ் பண்ணிடுவாங்க ஸோ நெக்ஸ்ட் ஒன் ஸோ த லாஸ்ட் இமேஜ் தபாக்கி ஈஸ் த ஒன்லி ஃப்ரெண்ட் ஆஃப் ஷேர்கான் ஹி ஆக்ட்ஸ் ஆஸ் அ ஸ்பை அண்ட் மெசெஞ்சர் டு ஷேர்கான் ஹி ஆல்வேஸ் ஃபீட்ஸ் ஆன் தி க்ரம்ஸ் லெஃப்ட் பை தி ஆர் தி டைகர் ஸோ லாஸ்ட் இமேஜில் இருக்கிறது தபாக்கி ஷேர்கானோட ஒரே ஃப்ரெண்டு ஸோ அவனுக்கு ஸ்பையாகவும் மெசெஞ்சராகவும் இருக்கான்

ஸோ கீழே ஹின்ஸ் கொடுத்துருக்காங்க உங்களை நீங்களே மோக்லியாக அஸ்யூம் பண்ணிட்டு அதுக்கு ஆன்சர் பண்ண சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஹாய் ஐ எம் மோக்லி த ஒன்லி ஹியூமன் பீயிங் லிவிங் இன் தி ஜங்கல் ஐ ஹவ் பீன் ரேஸ்ட் பை அ பேக் ஆஃப் வுல்ஃப்ஸ் இன் ஆன் இண்டியன் ஃபாரஸ்ட் ஐ கோ அண்ட் ஹண்ட் வித் மை ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் ஃபுட் ஸோ என்ன சொன்னாங்க நான் மோகிலி ஸோ நான் தான் ஒரே ஒரு ஹியூமன் பீயிங் ஜங்கல் இருக்கிற ஒரே ஒரு ஹியூமன் பீயிங் ஸோ என்னை ஒரு பேக் ஆஃப் வுல்ஃப்ஸ் வந்து வளர்த்துனாங்க ஒரு இண்டியன் ஃபாரஸ்ட்டில் நான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸோடு போய் சாப்பாடு ஹன் பண்ணிட்டு வருவேன் அப்படின்னா நெக்ஸ்ட் மை க்ளோஸ் படி இஸ் அ ஸோ அவங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் யார் மூக்லியோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் இஸ் அ கேர்ள் ஸோ கேர்ள் ஃபாக்ஸ் ஐ திங்க் ஸோ நெக்ஸ்ட் ஹர் நேம் இஸ் ஸோ அவளோட பெயர் ஹிஸ் வராது ஹர் நேம் ஹர் நேம் இஸ் பகீரா ஹர் நேம் இஸ் பகீரா நெக்ஸ்ட் ஷி கைட்ஸ் அண்ட் அ கம்பெனிஸ் மீ ஸோ அவள் கைட் அண்ட் அட் கூட துணைக்கும் வருவா எந்த மாதிரியானத்துக்கு இன் அட்வென்ச்சரஸ் ட்ரிப் ஸோ அட்வென்ச்சரான ட்ரிப்ஸ் போகும்போது பகீரா நம்ம மோகிலி கூட போவாங்க நெக்ஸ்ட் வி என்ஜாய் லார்டரிங் இன் த ஜங்கிள் பை ரைட் ஸோ நாங்கள் ஜங்கிள் இருக்கிறத ஜாலி என்ஜாய் பண்ணுவோம் ஸோ சேம் டுகெதராக த ஜங்கல் வேர் வி லீவ் இஸ் டேஷ் ஸோ நாங்கள் வாழ்கிற ஜங்கல் வந்து எப்பேற்பட்ட பிளேஸு அ ப்ளேஸ் ஃபார் வைல்ட் அனிமல்ஸ் ஸோ அதில் வைல்ட் அனிமல்ஸ் மட்டும்தான் இருக்கும் நெக்ஸ்ட் ஆன் தி ஹோல் ஐஎம் டேஷ் ஸோ மொத்தமாக நான் வந்து யார் எம் அ லவர் ஆஃப் தி ஜங்கிள் ஸோ இந்த கார்டு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறேன் முடிச்சுக்கிறாங்க நெக்ஸ்ட் ரீடிங் ரீட் சீன் ஒன் ஆஃப் தி ப்ளே கேர்ஃபுல்லி அண்ட் ஆன்சர் தி கொஸ்டின் பிலோ ஸோ சீன் ஒன் படிச்சுட்டு அதுக்கு கீழே இருக்க கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ண சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட் லிஸ் தி கேரக்டர்ஸ் தட் அப்பியர் இன் தி சீன் வாட் ஹியூமன் கேரக்டரிஸ்டிக் டூ தே எக்ஸிபிட் ஸோ ஃபர்ஸ்ட் சீனில் வர கேரக்டர்ஸ் எழுதி அனிமல்ஸ் கேரக்டர்ஸ் எழுதி அதோட ஹியூமன் கேரக்டரிஸ்டிக் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ ஃபர்ஸ்ட் த கேரக்டர்ஸ் தட் அப்பியர் இன் த சீன் ஆர் டபாக்கி த ஜாக்கல் மதர் வுல்ஃப் அண்ட் ஃபாதர் வல்ஃப் ஸோ ஃபர்ஸ்ட் சீனில் வர்றது தபாக்கி மதர் வுல்ஃப் ஃபாதர் வல்ஃப் த ஹியூமன் கேரக்டரிஸ்டிக்ஸ் எக்ஸிபிட்டட் பை தீஸ் கேரக்டர்ஸ் ஆர் ஃபாதர் வுல்ஃப் ரெஸ்பான்சிபிள் மதர் வுல்ஃப் ப்ரொடெக்டிவ் ஆஃப் ஹர் கப்ஸ் தபாக்கி ஸ்பைட்ஃபுல் அண்ட் கன்னிங் ஸோ இதுன்னு சொன்னாங்க மொத்தமாக மூணு கேரக்டர் வருது தபாக்கி மதர் வல்ஃப் ஃபாதர் ஒல்ஃப் ஸோ என்னென்ன கேரக்டர் ஹியூமன் கேரக்டர் அது இருக்குன்னா ஃபாதர் வல்ஃப்கிட்ட ரொ ரெஸ்பான்சிபிள் ஸோ ஹீ இஸ் ரெஸ்பான்சிபிள் செகண்டு மதர் வல்ஃப் மதர் வல்ஃப் வந்து ரொம்ப ப்ரொடெக்டிவ் எப்படி அம்மா வந்து தன் குழந்தைங்களுக்கு ப்ரொடெக்ட் பண்ணுமோ அதே மாதிரி ப்ரொடெக்ட் பண்ணுது தபாக்கி வந்து ரொம்ப கன்னிங்கான ஆள் ஸோ இந்த மூணு ஹியூமன் கேரக்டர்ஸும் வருது நெக்ஸ்ட் த சீன் இஸ் செட் inside a thick forest ஃபாரஸ்ட் அண்ட் இட் இஸ் நியரிங் relate ரிலேட் திஸ் டைம் ஃப்ரேம் the த பிஹேவியர் ஆஃப் தி அனிமல்ஸ் the த ஃபாரஸ்ட் ஸோ இந்த சீன் வந்து ஒரு அடர்ந்த காட்டில் ஒரு ஈவினிங் டைம் இட்ஸ் அபவுட் டு நைட் ஸோ நைட் ஆகிற டைமில் என்ன இருந்திருக்கு இந்த டைமில் அனிமல்ஸோட பிஹேவியர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ தி is Animals sleep during டே டைம் usually தே get up in the டார்க் ஈவினிங் பை த டைம் they are நேச்சுரலி hungry ஸோ தே செட் அவுட் ஃபார் hunting அதர் அனிமல்ஸ் தே must கில் அதர் அனிமல்ஸ் டு live in என்ன சொல்கிறாங்க அனிமல்ஸ் பொதுவாக மார்னிங் டைமில் தூங்கிட்டு தான் இருக்கும் ஸோ அந்த டார்க் ஈவினிங் டஸ்க் டைமில் வந்து நார்மலாகவே அவங்களுக்கு பசியாக இருக்கும் அதனால் ஹண்ட் பண்ண போகும் தன்னோட இறையை தேடி போகும் ஸோ அனிமல்ஸ் வந்து கண்டிப்பாக இன்னொரு அனிமல்ஸை கொண்டு தான் ஆகணும் தா வாழணும்னா அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் டிட் தபாக்கி ரிசீவ் எ வார்ம் வெல்கம் ஃப்ரம் தி பேக் ஆஃப் வுல்ஃப்ஸ் ஹவு டு யூ ஸோ தபாக்கிக்கு வந்து ஒரு வார்ம் வெல்கம் கிடைச்சிதா வுல்ஃப்ஸ் கிட்டே இருந்து அப்படின்னு கேட்டிருக்காங்க உங்களுக்கு எப்படி தெரியணும்னு கேட்டிருக்காங்க ஸோ தி ஆன்சர் இஸ் நோ தபாக்கி டிட் நாட் ரிசீவ் எ வார்ம் வெல்கம் ஃப்ரம் தி பேக் ஆஃப் வுல்ஃப்ஸ் ஆஸ் தே வேர் அன்கம்ஃபர்டபுள் ஸோ தபாக்கிக்கு ஒரு வார்ம் வெல்கம் கிடைக்கல ஏன்னா அவங்களுக்கு அந்த வுல்ஸ் எல்லாம் வந்து அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுச்சு அதனால் அதை வெல்கம் பண்ணல நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் தபாக்கி ஆக்ஸ் ஆஸ் டேஷ் டு தி பேக் ஆஃப் வுல்ஸ் ஸோ அந்த பேக் ஆஃப் வல்ஃப்ஸ்க்கு என்ன மாதிரி தபாக்கி இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ தி இஸ் மெசெஞ்சர் ஸோ அவங்க ஒரு மெசெஞ்சர் நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன் ஹூம் டாஸ் தி மதர் வல்ஃப் talk about how does she describe him so mother wolf and the yarapati pesaranga or the yipil described pandragan so the answer is mother wolf talked about sharekhan she said that sharekhan's mother called him langri the lame one as he had been lame in one foot from his birth that is why he had only killed cattle as the villages of waingunga வேர் ஆங்க்ரி வித் ஹிம் ஹீ ஹேட் கம் டு சியோனி ஹில்ஸ் டு மேக் தயர் வில்லேஜஸ் ஆங்க்ரி ஸோ என்ன சொல்கிறாங்க ஸோ ஷேர்கான் நம்மளோட மதர் வெல்ஃப் வந்து ஷேர்கான் பற்றி தான் சொல்லிட்டு இருக்காங்க ஸோ ஷேர்கான் சொல்கிறாங்க ஷேர்கானோட அம்மா வந்து அவனை லேம் அப்படின்னு கூப்பிடுவாங்க ஸோ ஐ மீன் ஒரு கால் வந்து அதுக்கு ஊனமாக இருக்கும் அதனால் அது வந்து கேட்ரஸ் அந்த மாடு இருக்கல சின்ன மாடு அதை மட்டும் சாப்பாடுச்சு சாப்பிடும் அதனால் வில்லேஜஸ் வந்து ரொம்ப கோவமாக இருந்தாங்க ஸோ அதை துரத்த பிளான் பண்ணாங்க அது அவன் அந்த வில்லேஜஸ்ஸை டென்ஷன் பண்ணுறதுக்காக நம்ம ஷேர்கான் வந்து சியோனி ஹில்ஸ் அந்த மலைக்கு போ போயிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க சிக்ஸ்த் கொஸ்டின் ஹூ இஸ் அபவுட் டு கோ ஆன் அஹேண்ட் டூ த வில்ஸ் ஸ்பேனிக் ஆன் ஹிஸ் அரைவல் எக்ஸ்பிளைன் ஸோ யார் ஹண்டிங் போகிறதுக்கு ரெடியாக இருந்தாங்க அங்கே இருந்த வில்ஃப்ஸ் எல்லாம் அதை பார்த்து பயப்படுச்சா அப்படின்னு கேட்டிருக்காங்க

கேரக்டர் அதோட ட்ரைட் மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க ஃபாதர் வல்ஃப் ஸோ ஃபாதர் வல்ஃப் எப்படி இருந்தாங்க ஸோ தி ஆன்சர் த சீஃப் ஆஃப் தி வல்ஸ் அந்த ஃபாதர் வல்ஃப் தான் இருக்கிற உல்ஃப்ஸ் எல்லாத்துக்குமே சீஃப் நெக்ஸ்ட் ஒன் தபாக்கி ஸோ தபாக்கி உங்களுக்கு தெரியும் யார் இந்த ஜாக்கல் ஸோ தி ஆன்சர் பிக்ஸ் ஃபார் மீட் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் தி மீல் வான்ஸ் தி உல்ஸ் அபவுட் தி அரைவல் ஆஃப் ஷேர்கான் ஸோ என்னது சாப்பாட்டுக்காக கெஞ்சும் ஸோ சாப்பாடு கிடைச்சா தேங்க் பண்ணும் ஸோ வல்ஃப்ஸ்க்கு வந்து ஷேர்கான் வந்தால் அவங்களுக்கு வார்னிங் கொடுக்கும் நெக்ஸ்ட் மதர் வல்ஃப் ஸோ மதர் வல்ஃப் யார் வித் ஏ க்ரே நோஸ் ஃபீட்ஸ் ஹர் ஃபோர் கப்ஸ் ஸோ என்னது மதர் ஃபுல்ஃபு வந்து கிரே நோஸ் இருக்கும் தன்னோட நாலு குட்டிகளுக்கும் ஃபீட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ லாஸ்ட் ஷேர்கான் கொடுத்துருக்காங்க ஷேர்கான் தான் வில்லன் ஸோ தி பிக் ஒன் ஃப்ரம் வைகுங்கா ரிவர் வித் லெய்ம் ஃபோர்ட் ஸோ ஒரு ஷேர்கான் வந்து பிக் ஒன் வைகுங்கார் ரிவர்லேருந்து வந்திருக்கு வித் ஒன் லெய்ம் ஃபோர்ட் ஒரு கால் வந்து அதுக்கு லெய்மாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட் ரைட்டிங் கிராமர் கிராமர் கொடுத்துருக்காங்க லெட்ஸ் ரீ காலில் ரீட் த சிச்சுவேஷன் கிவன் ரைட் தி ரெஸ்பான்ஸ் ஆஃப் தி சப்ஜெக்ட் இன் அ சென்டென்ஸ் டிக் த கரெக்ட் பாக்ஸ் டு ஐடென்டிஃபை வாட் கைண்ட் ஆஃப் சென்டென்ஸ் ஸோ கைண்ட்ஸ் ஆஃப் சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க டிக்ளரேட்டிவ் இன்ட்ராகேட்டிவ் எக்ஸ்க்ளமேட்ரி இம்பரேட்டிவ் ஸோ டிக்ளரேட்டிவ் அப்படிங்கிறது ஸ்டேட்மெண்ட் ஒரு விஷயத்த சொல்லும் நம்மளுக்கு இன்ட்ராகேட்டிவ் அப்படின்னா கொஸ்டின் எக்ஸ்க்ளமேட்ரி அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியப்படுற மாதிரி ஆச்சரிய வாக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில் அது இம்பரேட்டிவ் அப்படிங்கிறது கமேண்ட் ரெக்வஸ்ட் இது எல்லாமே நம்ம இம்பரேட்டிவ் சொல்லுவோம் ஸோ கட்டளை வாக்கியம் ஆர் ரெக்வஸ்ட்டு கூட ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து while வேயிங் தி ஃப்ரூட்ஸ் ஹவு மெனி கிலோஸ் டு யூ want ஸோ ஃப்ரூட்ஸ் வே இடம் போடும்போது உங்களுக்கு எவ்வளோ கிலோ வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க அது ஒரு கொஸ்டின் அவங்களே இன்ட்ராகேஷனில் டிக் பண்ணிட்டாங்க அடுத்து நம்ம இது பண்ணோம் ஸோ சில்ட்ரன் வைல் ஈட்டிங் ஐஸ்க்ரீம் ஸோ சில்ட்ரன் வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்ருக்கும் போது சில்ட்ரன் ஆர் ஈட்டிங் ஐஸ்கிரீம் அப்படின்னு அது வந்து டிக்ளரேட்டிவ் ஒரு செய்தி வாக்கியம் ஒரு நியூஸ் சொல்லுது செகண்ட் ஒன் டீச்சர் கொடுத்துருக்காங்க வைல் நோட்டிஸிங் ஸ்டூடெண்ட்ஸ் டாக்கிங் இன் தி கிளாஸ் ரூம் ஸோ ஸ்டூ டீச்சர் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க வார்டு இட் த டீச்சர் நோட்டீஸ் அந்த டீச்சர் என்ன நோட்டீஸ் பண்ணாங்க ஸோ த இட் இஸ் அ இன்ட்ராகேட்டிவ் அது ஒரு கொஸ்டின் நெக்ஸ்ட் வெயிட்டர் ஒயில் அட்டன்டிங் எ நியூ கஸ்டமர் ஸோ வெயிட்டர் வந்து நியூ கஸ்டமர் அட்டன் பண்ணும்போது என்ன கேட்பார் கேன் யூ ப்ளீஸ் கிவ் யுர் ஆர்டர் ஸோ உங்கள் ஆர்டர் கொடுக்க முடியுமான்னு கேட்பாரு அது ஒரு கொஸ்டின் நம்ம இன்ட்ராகேஷனில் டிக் பண்ணிக்கிறோம் ஃபோர்த் ஒன் வைல் இன்ட்ரடியூசிங் ஒன் செல்ஃப் ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணும்போதேன்னு சொல்லுவாங்க ப்ளீஸ் இன்ட்ரடியூஸ் யோர் செல்ஃப் அப்படிம்பாங்க இது இம்பரேட்டிவ் நெக்ஸ்ட் டூரிஸ்ட் வைல் விசிட்டிங் தி தாஜ்மஹால் ஸோ தாஜ்மஹால் பார்க்கும்போது எனது பா வேறு லெவல் இருக்குதுன்னு சொல்லுவாங்களா ஸோ ஹவு பியூட்டிஃபுல் த தாஜ்மஹால் ஈஸ் ஸோ எவ்வளோ அழகாக இருக்குது இது ஒரு ஆச்சரிய வாக்கியம் ஸோ நம்ம எக்ஸ்க்ளமேட்ரிக்கு டிக் பண்ணிக்கிறோம் டிடிஆர் வந்து ஒயில் செக்கிங் தி டிக்கெட்ஸ் ஆஃப் தி பேசஞ்சர் ஸோ பேசஞ்சரோட டிக்கெட் செக் பண்ணும்போது ப்ளீஸ் ஷோ மீர் டிக்கெட் ஸோ டிக்கெட் காட்டுங்க அப்படிமாங்க ஸோ இது வந்து அந்த இம்பரேட்டிவ் கட்டளை வாக்கியம் ஆர் ரெக்வஸ்ட் ப்ளீஸ் அப்படிங்கிறது ரெக்வஸ்ட் தான் பண்ணுறாரு ஸோ நம்ம இம்பரேட்டிவ் டிக் பண்ணிக்கிறோம் நெக்ஸ்ட் செவன்த் ஒன் குறிட்டிக் ஒயல் ரைட்டிங் ஏ ரிவ்யூ ஆஃப் அ புக் ஸோ ஒரு புக்குக்கு ரிவ்யூ எழுதிட்டு இருக்கும்போது வாட் ஆர் யூ ரைட்டிங் என்ன எழுதிட்டு இது ஒரு கொஸ்டின் நம்ம இன்ட்ராகேட்டிவில் டிக் பண்ணிக்கலாம் ரிசப்ஷனிஸ்ட் வைல் அட்டெண்டிங் டு அ கெஸ்ட் இன் தி ஹோட்டல் ஸோ ஹோட்டலில் கெஸ்ட் அட்டன் பண்ணும்போது வாட் கேன் ஐ டூ ஃபார் யூ ஸோ நம்ம ஹோட்டலுக்கு போகிறோம் என்ன சொல்லுவாங்க நான் உங்களுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னு தானே கேட்பாங்க ஸோ இட் இஸ் அ கொஸ்டின் நம்ம இன்ட்ராகேஷனில் டிக் பண்ணிக்கிறோம் நெக்ஸ்ட் லுக் அட் தி பிக்சர் கிவன் பிலோ அரேஞ்ச் தி ஜம்பிள் வேர்ட்ஸ் இன் டுயர் சென்டென்ஸ் ரைட் தி சீக்வன்ஸ் ஆஃப் தி சென்டென்ஸ் அக்கார்டிங் டு தி பிக்சர் இன் த பிளாங்க்ஸ் கிவன் பிக் தி அப்ஜெக்டிவ் ஃப்ரம் தி சென்டென்ஸ் அண்ட் ரைட் தம் இன் தி பிக்சர் ஸோ என்ன சொல்லியிருக்காங்க இந்த பிக்சர்ஸ் பார்த்து ஆல்ரெடி அவங்க வந்து ஜம்பிள் லெட்டர்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க ஜம்பிள்டு வேர்ட்ஸ் மாதிரி வேர்ட்ஸை வந்து செப்ரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம அதை அரேஞ்ச் பண்ணி இதில் ஃபஸ்ட்டு ஆர்டராக இந்த சிச்சுவேஷன் எப்படி வரும்னு அதை எழுதிட்டு அதுலேருந்து அப்ஜெக்டிவ்ஸ் வந்து நம்மளாம் இங்கே பாக்ஸில் ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்னது இங்கே இருக்காங்க ஸோ சே ஹர் பேரண்ட்ஸ் ஆர்டர் ஏர் எம்மி ரவுண்ட் அண்ட் பிக் கேக் ஸோ எம்மி ரவுண்ட் பிக் கேக் ஸோ இதில் எம்மி ரவுண்ட் பிக் தான் வந்து அப்ஜெக்டிவ் நீங்கள் அதை டிஃப்ரெண்ட் கலரில் எழுதிக்கோங்க இல்லை மேலே பாக்ஸில் கூட எழுதிக்கலாம் ஸோ செகண்ட் இமேஜ் மது இன்வைட்ஸ் ஹர் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் ஹர் பர்த்டே விச் ஃபால்ஸ் ஆன் சண்டே ஸோ மது வந்து தன்னோடய ஃப்ரெண்ட்ஸை இன்வைட் பண்ணுறா சண்டே தன்னோடய பர்த்டேக்காக நெக்ஸ்ட் ஒன் மதுஸ் ஃப்ரெண்ட் ப்ரெசென்ட் ஹர் வித் எ ஒண்டர்ஃபுல் டால் ஸோ மதுவோட பே ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்ன ப்ரெசன்ட் பண்ணாங்க அவளுக்கு ஒரு சூப்பரான ஒண்டர்ஃபுல் டால் ப்ரெசென்ட் பண்ணாங்க நெக்ஸ்ட் ஷீ அண்ட் ஹர் பேரண்ட்ஸ் வெல்கம் தேர் கெஸ்ட் வித் அ ப்ராட் ஸ்மைல் ஸோ அவளும் அவங்க பேரண்ட்ஸும் வந்து கெஸ்ட் வர கெஸ்ட் எல்லாம் வந்து ஒரு பெரிய ஸ்மைலோட வெல்கம் பண்ணாங்க இதில் ப்ராட் அப்படிங்கிறது தான் அப்ஜெக்டிவ் மேலே இருக்கிறதுல ஒண்டர்ஃபுல் அப்படிங்கிறது அப்ஜெக்டிவ் நெக்ஸ்ட் ஒன் மது அண்ட் ஹர் பேரண்ட்ஸ் என்ஜாய்ட் தி டே அண்ட் ஃபெல்ட் ஹாப்பி ஸோ மதுவும் அவளோட பேரண்ட்ஸும் வந்து அந்த டேவை ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க அண்ட் ஃபெல்ட் ஹாப்பி இதில் ஹாப்பி தான் அட்ஜெக்டிவ் நெக்ஸ்ட் ஹர் பேரண்ட்ஸ் டெக்கரேட் தி ஹவுஸ் வித் கலர்ஃபுல் பலூன்ஸ் அண்ட் அட்ராக்டிவ் கார்ட்டூன் ஸோ அவளோட பேரண்ட்ஸ் வந்து கலர்ஃபுல் பலூன்ஸும் அட்ராக்டிவ் கார்ட்டூனும் வச்சு வீட்டை டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க இதில் கலர்ஃபுல் அண்ட் அட்ராக்டிவ் தான்

ஸோ வாங்க ரிமைனிங் ஆன்சர்ஸ் பார்ப்போம் ஸோ ஐ ஹேட் பிளேயிங் கிரிக்கெட் ஜென்ரலி ஸோ எவ்ரி ஒன் லவ்ஸ் ஸோ ஹியர் தே ஹோட் ஐ ஹேட் அண்ட் நெக்ஸ்ட் வி ஆஃப் அண்ட் என்ஜாய் வாட்சிங் செஸ் ஸோ வி ஆஃப் அண்ட் என்ஜாய் வாட்சிங் செஸ் எங்களுக்கு செஸ் பார்க்குறது ரொம்ப பிடிக்கும் யூ லைக் பிளேயிங் ஹாக்கி ஒகேஷ்னலி ஸோ உனக்கு எப்போவாச்சும் ஹாக்கி விளையாடுறது பிடிக்கும் ஸோ அக்கேஷ்னலி நம்ம அட்வாப் யூஸ் பண்ணி எழுதியிருக்கோம் தே ப்ரிஃபர் பிளேயிங் கபடி யூஸ்வலி ஸோ அவங்களுக்கு கபடி விளையாடுறது ரொம்ப பிடிக்கும் தே ப்ரிஃபர் அப்படின்னா லைக் நெக்ஸ்ட் சம்ரிதா ஆஃப் ஆஃபன் என்ஜாய்ஸ் வாட்சிங் டென்னிஸ் ஸோ சம்ரிதாவுக்கு வந்து டென்னிஸ் பார்க்குறது ரொம்ப பிடிக்கும் ஷீ என்ஜாய்ஸ் இட் அண்ட் அவிஷ் லைக்ஸ் ப்ளேயிங் கேரம் டெய்லி ஸோ அவிஷ்க்கு வந்து டெய்லியும் கேரம் விளையாடுறது ரொம்ப பிடிக்கும் நெக்ஸ்ட்டு சம்ரிதா நாட் அம்ரிதா சம்ரிதா ஹெய்ட்ஸ் வாட்சிங் வாலிபால் ஜென்ரலி ஸோ அவளுக்கு வாலிபால் பார்க்கறது பிடிக்காது சம்ரிதாவுக்கு நெக்ஸ்ட் ஐ லைக் கோச்சிங் கிரிக்கெட் டெய்லி ஸோ எனக்கு கிரிக்கெட் கோச் பண்ணுறது பிடிக்கும் நெக்ஸ்ட் வி லவ் வாட்சிங் கொக்கோ சம்டைம்ஸ் ஸோ எங்களுக்கு கொக்கோ பா கேம் பார்க்குறது சம்டைம்ஸ் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சம்ரிதா ப்ரிஃபர்ஸ் வாட்சிங் ஃபுட்பால் ஜென்ரலி ஸோ சம் சம்ரிதாவுக்கு வந்து ஃபுட்பால் பார்க்குறது பிடிக்கும் ஸோ அதை தான் பண்ணுவாள் நெக்ஸ்ட் கவிஷ் என்ஜாய்ஸ் ப்ளேயிங் டென்னிஸ் யூஸ்வலி ஸோ கவிஷ் வந்து டென்னிஸ் விளையாடுறது பொதுவாக பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் எகைன் கவிஷ் லைக்ஸ் கோச்சிங் வாலிபால் யூஸ்வலி ஸோ அவனுக்கு வாலிபால் கோச் பண்ணுறது பிடிக்கும் ஐ டிஸ்லைக் வாட்சிங் ஃபென்சிங் ஜென்ரலி ஸோ எனக்கு ஃபென்சிங் பார்க்குறது பிடிக்காது வி விஷ் வாட்சிங் பேஸ் பேஸ்கெட் பால் சம்டைம் ஸோ எங்களுக்கு பேஸ்கெட் பால் பார்க்குறது பிடிக்கும் தே டிஸ்லைக் பிளேயிங் கிரிக்கெட் யூஸ்வலி ஸோ பொதுவாக கிரிக்கெட் விளையாடுறது அவங்களுக்கு பிடிக்காது சம்ரிதா என்ஜாய்ஸ் ஹாக்கி ஆஃபன் ஸோ அவளுக்கு ஹாக்கி பார்க்குறது ரொம்ப பிடிக்கும் பிடிக்கும் ஸோ அவள் என்ஜாய் பண்ணுவான் அடிக்கடி ஸோ வி ப்ரிஃபர் வி ப்ரிஃபர் தான் வரும் ப்ரிஃபர்ஸ் வராது வி ப்ரிஃபர் ப்ளேயிங் ஸ்குவீஷ் ரிலீம் ஸோ எங்களுக்கு ஸ்குவீஷ் ரேர்லி அவள் ஸ்குவீஸ் ரேர்லி ஸோ எங்களுக்கு ஸ்குவீஸ் விளையாடுறது எப்போ வாட்சி விளையாடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க தே விஷ் பிளேயிங் டேபிள் டென்னிஸ் எவ்ரிடே ஸோ அவங்களுக்கு டேபிள் டென்னிஸ் விளையாடுறது டெய்லியும் விளையாடுறது பிடிக்கும் விளையாடணும்னு நினைப்பாங்க யூ லைக் பிளேயிங் பேட்மிண்டன் யூஸ்வலி அண்ட் நெக்ஸ்ட்டு கவிஷ் லைக்ஸ் வாட்சிங் ஹாக்கி சம்டைம்ஸ் அது கொஞ்சம் தெரியலை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க யூ லைக் பிளேயிங் பேட்மிண்டன் யூஸ்வலி அப்படிங்கும்போது உனக்கு பொதுவாக பேட்மிண்டன் விளையாட பிடிக்கும் நெக்ஸ்ட் கவின்ஸ் லைக்ஸ் வாட்சிங் ஹாக்கி சம்டைம்ஸ் கவிஷ்க்கு வந்து ஹாக்கி பார்க்குறது பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் ரீட் த சென்டென்சஸ் இன்சர்ட் அப்ராப்ரியேட் ஆர்டிகிள்ஸ் இன் தி பிளாக்ஸ் அண்ட் சர்க்கிள் தி நவுன் ஃப்ரேஸ் ஸோ நவுன் ஃப்ரேஸை சர்க்கிள் பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் சுஜாதா ஈஸ் ரீடிங் டேஷ் இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி இன் த லைப்ரரி ஸோ நம்மளால் Articles ஆர்டிகிள்ஸ் அப்படின்னா ஏ அண்ட் தி போடுவோம்ல A ஏ ஃபார் ஆல் த sound சவுண்ட் singular சிங்கிளருக்கு வந்து நம்ம கண்டிப்பாக ஏ போடுவோம் வவல் ப்ளூ வவல் ஒக்ஸ் லெட்டர் சிங்கிளரில் இருந்திருந்தால் நம்ம அதுக்கு என்ன பண்ணணும் AND போடணும் சிம ரிமைனிங்க்கு வந்து நம்ம நோய் ப்ளூரலாக வரும்போது அது நம்ம எதுவும் போட தேவையில்லை நெக்லெக்ட் பண்ணிடலாம் ஸோ இதில் இன்ட்ரெஸ்டிங் வவல் லெட்டர்ஸ் தெரியும்ல ஏஇஐஓயு ஸோ இந்த U வந்தால் so, நம்ம -E so, 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 e. so, AND போட்டுக்கலாம் ஸோ ரிமைனிங்க்கெல்லாமே நம்ம A போட்டுக்கலாம் சுஜாதா reading ரீடிங் டேஷ் இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி இன் த லைப்ரரி ஸோ இன்ட்ரெஸ்டிங் ஐயில் ஸ்டார்ட் ஆயிருக்கு நம்ம ஆண்ட் போட்டுக்கிறோம் இட் இஸ் அ வவல் சவுண்ட் இ வவல் சவுண்டில் ஸோ AND போட்டுக்கிறோம் நெக்ஸ்ட் ஒன் விஷால் ட்ரூ டேஷ் wonderful பிக்சர் ஆன் தி போர்டு எஸ்டடி ஸோ வண்டர்ஃபுல் வ வ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஸோ இது ஒரு கான்ஸிடென்ட் சவுண்ட் ஸோ நம்ம ஏ போட்டுக்கலாம் நெக்ஸ்ட் ஸ்ரீநாத் அண்ட் சந்தியா வேர் போர்ட் அட் டேஷ் ஆஃபுல் கான்செர்ட் ஸோ ஒரு மோசமான கான்செப்டாக அவங்க போர் ஆயிடுச்சு ஆஃபுல் ஆ அப்படிங்கிற வவல் சவுண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம் ஆ லைக் ஆ ஸோ நம்ம ஆன் போட்டுக்கிறோம் ஏஇ இருக்குல்ல வவல் லெட்டர் நெக்ஸ்ட்

டேஷ் எல்லோ பலூன் எல்லோ ய சவுண்டு ஸோ நம்ம ஐஆ போட்டுக்கலாம் ஸோ ரெண்டே ரெண்டுக்கு மட்டும்தான் and போடுறோம் இ அண்ட் A E வரும்போது O U லெட்டர் வந்தால் நம்ம add போட்டுக்கலாம் நெக்ஸ்ட் the dialogue பை யூஸிங் suitable அஜெக்டிவ்ஸ் in த பிளாங்க்ஸ் ஸோ அஜெக்டிவ்ஸ் யூஸ் பண்ணி நம்மளை ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க first சிந்துஜா hi venkat hope you received the message அபவுட் அவர் ஸ்கூல் ஸ்போர்ட்ஸ் டே ஸோ வெங்கட் ஹாய் வெங்கட் நம்மளோட ஸ்கூல் ப ஸ்போர்ட்ஸ் டே பற்றின நியூஸ் உனக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சிந்துஜா சொல்கிறாங்க ஸோ பதில் வெங்கட் என்ன சொல்கிறாங்க எஸ் ஐ வாஸ் தி டேஷ் டு என்ரோல் மை நேம் இன் தி ஈவெண்ட்ஸ் ஸோ தெரியும் நான் தான் கடைசியாக என்ரோல் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இட்ஸ் லாஸ்ட் ஒன் நெக்ஸ்ட் சிந்துஜா ஸோ டெல் மீ ஃபோ ஃபார் ஹவு டேஷ் ஈவெண்ட்ஸ் யூ ஹேவ் இன்ரோல் யூ ஹாவ் யூ என்ரோல்டு ஸோ எத்தனை ஈவெண்ட்ஸ்க்கு நீ என்ரோல் பண்ணியிருக்கேன்னு கேட்டிருக்காங்க ஸோ ஹவு கூட நம்ம என்ன சேர்த்துருவோம் ஹவு மெனி ஈவெண்ட்ஸ் ஸோ ஆன்சர் வந்து மெனி நெக்ஸ்ட் ஐ ஹாவ் என்ரோல்டு மை செல்ஃப் ஓன்லி இன் அ ஃப் ஃப்யூ ஈவெண்ட்ஸ் நாட் சம் ஈவெண்ட்ஸ் இன் அ ஃப் ஃபியூ ஈவெண்ட்ஸ் ஸோ கொஞ்சமான ஈவெண்ட்ஸில் தான் நான் என்ரோல் பண்ணியிருக்கேன் ஸோ நெக்ஸ்ட் வாட் ஆர் தே என்ன இது அப்படின்னு கேட்குறாங்க ஸோ வெங்கட் சொல்கிறாங்க அஸ் ஐ ஆம் டோல் ஐ ஹாவ் கிவன் மை நேம் ஃபார் லாங் ஜம்ப் அண்ட் ரன்னிங் ஈவெண்ட்ஸ் ஸோ நான் ரொம்ப டாலாக இருக்கனால லாங் ஜம்புக்கு லாங் ஜம்ப் பண்ணுவோம்ல லாங் ஜம்புக்கும் ரன்னிங் ஈவெண்ட்டுக்கும் என்னோடய நேம் கொடுத்துருக்கேன்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட் சிந்துச்சா தட்ஸ் குட் டு ஹியர் ஸோ அது கேட்குறக்கு நல்லா இருக்கே அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட் வெங்கடன்னு சொல்கிறாங்க வாட் அபவுட் யூ சிந்துஜா ஸோ இன்னும் நீ என்ன பண்ண என்ன பார்ட்டிசிபேட் பண்ணுறேன்னு கேட்குறாங்க ஸோ சிந்திச்சா என்ன சொல்கிறாங்க ஐ ஹவ் டிசைடட் டு பார்ட்டிசிபேட் இன் டேஷ் தி ஈவெண்ட்ஸ் ஆல் தி ஈவெண்ட்ஸ் எல்லா ஈவெண்ட்ஸ்லேயும் பார்ட்டிசிபேட் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன்